என் பேர் மாடசாமி. எனக்கு ஊர் பெரிய கோயிலாங்களோ, நான் ஒரு கூலி வேலை தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதாவது கீழக்கிழங்கு சேர்ந்த ஒரு வேல்முருகன்ட்ட ஒரு 5000 குடும்ப சூழ்நிலைக்கு 5000 வாங்கினேன். வாங்கினோம்னா வட்டி முதலும் கொடுத்து 1 வருஷம் ஆச்சு. 1 வருஷம் ஆன உடனே அவர் வந்து 1 வருஷத்துக்கு அப்புறம் நீ எனக்கு 5000 தரணும், உனக்கு வட்டி முதல் சேர்ந்து 20000 போச்சு அப்படின்னு வழிமறிச்சிட்டாரு. மறிச்ச உடனே என்னை அடிச்சாங்க. தேசிய பழுத்து பக்கத்துல வந்து என்ன வழிமறிச்சு அடிச்சாங்க. அடுத்த உடனே செருப்பு கொண்டு அடிச்சாங்க, கள்ளக்குண்டு எரிஞ்சோம், நெத்தில பட்டுருச்சு. நெத்தில பட்ட உடனே சரி எனக்கு 20000 தரணும், வட்டி முழுந்தே தரணும், உள்ள பல்ல நீ என்ன செய்வா, உன்னால என்ன செய்ய முடியாம இப்படி ரொம்ப அசிங்கமான வார்த்தை பேசுறாங்க. பேசுற இந்த கள்ளக்குண்டு அடிச்ச உடனே நான் ஜிஹெச் ஹாஸ்பிட்டல அட்மிட் ஆயிட்டேன். எனக்கு முடியல, எல்லாம் ரொம்ப திறக்கமான ஜிஹெச் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணேன். அப்ப போலீஸ்காரங்க வந்தாங்க, வந்து என்கிட்ட வந்து விசாரணை பண்ணாங்க. ஓ, பகல்லையும் பண்ணாங்க, நைட்லயும் பண்ணாங்க. பண்ணிட்டு கடைசியில் என்னுடைய செல்லுல இருந்த நம்பரை பூரா டெலிட் பண்ணி விட்டுக்கிட்டாங்க போலீஸ்காரு. இப்போ போலீஸ்காரர் என் செல்ல உள்ள நம்பரை போட டெலிட் பண்ணி விட்டுக்கிட்டாரு. விட்டு போனா நான் அதுக்கப்புறம் ஒரு அர்ஜென்ட் போன் போறப்ப ஒத்த நம்பர் இல்லை. அப்புறம் மறுபடியும் நான் டவுனுக்குல எப்பாரெல்லாம் கொடுத்தோன்னே அவங்க எந்த அக்ஷன் எடுக்க மாட்டாங்க. நான் கொடுத்து 9 நாள் ஆச்சு, இன்னும் எந்த பதிலுமே தெரியல, என்னமே ஒன்றும் நடக்க மாட்டேங்குது, எந்த நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. அது வந்து அவங்களுக்கு ஜாதகமாக தான் அவங்க போலீஸ்காரங்க செயல்படுறாங்க. குழந்தை பாதிக்கப்பட்டவனுக்கு எந்த எதுவுமே பண்ண மாட்டாங்க. அதாவது நான் ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஓயிட்டு வந்து விசாரிக்க எல்லாமே விசாரிச்சாங்க, எல்லாம் எப்பேர் எல்லாம் எடுத்து போயிட்டாங்க. ஆனால் இன்னும் அந்த மேலே எப்பேர் போட மாட்டாங்க, என்னன்னு தெரியல.